ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப்குள்ள குவாலிஃபை ஆயிட்டாலும் கூட அவங்களுக்கு மேலும் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் ரொம்பவே கோலாகலமா நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல புள்ளிப்பட்டியல முதல் மூன்று இடத்துல இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மூன்று அணிகளும் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. நான்காவது இடத்துக்கு ஒரு கடுமையான போட்டி நிலவி வந்துட்டு இருக்கு. இதுல புள்ளிப்பட்டியில சிஎஸ்கே அணி 13 போட்டிகளை விளையாடி 9 போட்டிகளை வெற்றி பெற்று முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி 13 போட்டிகளை விளையாடி 8 போட்டிகளை வெற்றி பெற்று இரண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 13 போட்டிகளில் விளையாடி 8 போட்டிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு லீக் சுற்று மீதம் இருக்கு. அது வந்து அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கூட விளையாடுறாங்க. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேகேஆர் கூட ஒரு மேட்ச் மீதம் இருக்கு. இதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கூட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஈஸியா வெற்றி பெறுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் எல்லாருமே தங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பிட்டாங்க. அந்த காரணத்தினால அவங்க வந்து பேட்டிங்ல ரொம்பவே வீக்கா இருக்காங்க. இந்த போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து புள்ளிப்பட்டியல இரண்டாவது இடத்துக்கு போயிடுவாங்க. அதே சமயம் மும்பை இந்தியன்ஸ் அணி கேகேஆர் அணி உடனான அந்த லீக் சுற்றுல அவங்க வந்து தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா இந்த புள்ளிப்பட்டியல அவங்க வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த புள்ளிப்பட்டியல முதல் யார் இரண்டு இடத்துல இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் குவாலிஃபையர் சுற்றுல ஆடி டைரக்டா ஃபைனலுக்கு போக முடியும். மூன்று மற்றும் நான்காவது இடத்துல இருக்கவங்க எலிமினேட்டர் சுற்றுல ஆடி அவங்க வந்து அரையிறுதிக்கு முன்னேற வேண்டும். தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னோட கடைசி லீக் சுற்றுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்றாங்க. ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை தழுவுனது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஈஸியா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தற்போது நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தா உடனான போட்டியில வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இரண்டாவது இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் கூட அவங்க நின்றுட்டு அடிப்படையில முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க கொல்கத்தா உடனான போட்டியில தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பிளே ஆஃப்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தா உடனான ஆட்டத்துல வெற்றி பெறாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.